ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதோடய பயன்கள் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து நான் வீட்லேயே வளர்த்துட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா, ஹேர் ஆயிலுக்கும் ஹேர் வாஷ் பவுடரும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இதில் வந்து நான் இந்த தண்டை வந்து நான் அப்படியே வந்து நட்டு வச்சது தான். இதிலேருந்து எவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தலைக்கு வந்து ஹேர் பேக்கு இல்லைனா ஹேர் ஆயிலு ஹேர் வாஷ் பவுடர் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த தண்டுகளை நம்ம கட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஓட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நட்டு வச்சிங்க அப்படின்னாலே போதும், இது வந்து நல்லா செழிப்பாக வளரும். அது மாதிரி நான் நட்டு வச்சது தான் ரொம்பவே செழிப்பாக நல்லா வளர்ந்துருக்கு. இதில் வந்து பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தா லைட்டாக இலை சுருட்டலும் வெட்டுக்கிளி வந்து இந்த இலைகளை சாப்பிடக்கூடிய அந்த பிரச்சனை மட்டும்தான் வரும். அதுக்கும் வந்து நீங்கள் வேப்பிலை கரைசலை வந்து நீங்கள் தெளிச்சிங்கனாலே போதும், இந்த செடி வந்து நல்லாவே செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பூக்களை காஞ்சி அதிலிருந்து விதைகள் உருவாகி அதுவே இன்னும் பல செடிகள் வந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தண்ணி ஓட்டம் இருக்க இடமா இருந்ததுன்னா மட்டுமே இந்த செடிக்கு பராமரிப்புன்றது போதுமானது. நல்லா வந்து செழிப்பாக வளரும். இந்த செடியில் இருக்கக்கூடிய பூக்களே கொஞ்ச நாளில் காஞ்சு அதிலேருந்தே விதைகள் விழுந்து அதிலேருந்து இன்னும் நிறைய செடிகள் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன பாட்டில் அப்படி இல்லைன்னா மாடி தோட்டம் வச்சுருந்திங்கன்னா மாடி தோட்டம் இந்த மாதிரி சின்ன இடம் இருந்தாலே போதும். இந்த மாதிரியான கீரைகளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம், ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் பேக்கு இல்லைனா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹேர் வாஷ் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோடு இதை ஆட் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது முடி வந்து நல்லா ஸ்ட்ராங் லாங்காக வளரும். முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு இதை வந்து ஒரு ஹேர் பேக்காக நம்ம போட்டோம் அப்படின்னாலே நல்லா வந்து கருப்பாகும். இதோட இலைகளையும் தண்டையும் நல்லா கையில் நசுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருமையாக வரும். அது மாதிரி நம்மளுடைய ஹேர்லேயும் அது உங்களுக்கு கருமையை கொடுக்கும். உங்களுக்கு நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் வாஷ் பவுடர், மூலிகை குளியல் பவுடர் இது மூணும் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல ரிவ்யூ சொல்கிறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். நான் இதில் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நம்மளுடைய ஹெர்பல் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.